வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் தரக்காம யாராவது பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் செலவு பண்ணக்கூடிய நபர்களை தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுத்துருக்காரு குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் வீரமணி அவர் மேலே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வழக்கு நிலுவையில் இருக்குது ஸோ அவர் நெருக்கடியான ஒரு சூழ்நிலை நம்ம தெரியும் வேலூரில் பார்த்திங்கன்னா ஏசி சென்மோ நிற்கிறாரு ஸோ வாரி இறப்பார் பணத்தல்னால் நல்லா செலவு பண்ணுவார் நம்மளுக்கு தெரியும் இப்போ இருக்க திமுக யார் நிற்க வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கதிரானந்த் பட் அவருக்கு சீட்டு தருவாங்களா இல்லையான்ற மாதிரி வந்து பேச்சுக்கள் போயிட்டு இருந்தாலும் அவர் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவரும் செலவு பண்ணுவாங்க ஸோ அந்த இடத்துல வீரமணி இறங்குனா வந்து க கரெக்டாக இருக்குமா பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இறக்கிடலாமான்ற ஒரு யோசனை கேட்டாங்க வேறு எந்த நபரை நிப்பாட்டினாலுமே செலவு அவங்க ரெண்டு பேரும் அளவுக்கு செலவு பண்ண மாட்டாங்க ஏசி சண்முகமும் திமுக அளவுக்கு பார்த்தீங்கன்னா செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி ஸோ வீரமணி நிற்கிறேன்னு சொல்கிறாரு அவர் செலவு பண்ணுவார் தாராளமாக ஸோ அவரை நின்றுட்டு போட்டுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா யோசனை கேண்டார் அதாவது நிறைய செலவு பண்ணக்கூடிய தான் களம் இறக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி இது ஒரு வகையில் பார்த்திங்கன்னா டஃப் கொடுக்குன்றாங்க திமுகக்கும் சரி பாஜகக்கும் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் ஸோ செஞ்சி சுடியூ